ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சம்பை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தியாகு ஆரோக்கிய விமலா கிரேசி தம்பதியர். இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். சம்பை கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த வீடு இடிந்துவிட்ட நிலையில் அரசு தரப்பில் இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டுள்ளது. அரசு வழங்கிய இடம் அளக்கப்பட்டு முறையாக பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே குடும்ப வறுமை காரணமாக சந்தியாகு குடும்பத்தினர் திருப்பூரில் தங்கி கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் கடந்த 2021 ஆண்டு இவர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முயன்றுள்ளார். அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு அந்த ரொம்ப நாளாக நாங்கள் அதை வசித்துக்கிட்டு இருந்ததுனால 50 வருஷத்துக்கு மேலே இருந்ததுனால அந்த இடத்த எங்களுக்கு தந்தாக பட்டா போட்டு பட்டா எங்கள் பேரில் இருக்குது. ஆனால் அவன் இன்னொருத்தன் அதை எடுத்து வீட்டை கட்டிக்கிட்டு எங்களை பாடாப்படுத்துகிற 3 பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு நான் அலையா அலையிறேன். 3 வருஷமாக தொடர்ந்து தாலுகா ஆஃபீஸில் இருந்து, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து, கலெக்டர்கிட்ட இருந்து, ஐஜி எல்லா இடத்துலையும் போய் திரிஞ்சு எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இதுக்கு மேலே நான் என் பிள்ளைகளை சாவுறதை விட வேறு வழியே இல்லை. இந்த அரசாங்கம் இதனை அறிந்த சந்தியாகு குடும்பத்தினர் திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆக்கிரமிப்பாளர் தனக்கு ஆள்பலம் இருப்பதாகவும் பணபலம் இருப்பதாகவும் கூறி உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் என்று கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நான் 3 பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கேன், அவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், நான் பணங்காசோடு இருக்கிறேன், நான் ஆளுபலத்தோடு இருக்கிறேன், நீ என்ன செய்ய முடியும்? என்னை எதுவுமே செய்ய முடியாது. அங்கே உள்ள விஓ சொல்கிறாங்க, நீ எங்கே கொண்டே மனு கொடுத்தாலும் இங்கே தாம்மா வரணும். முதலமைச்சர்கிட்டே கொண்டே மனு கொடுத்தாலும் இங்கே தான் நீ வரணும். நீ இங்கே தான் எனக்கு மனு வரணும், அப்போ நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஓவும் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லா ஆஃபீஸரும். 2021 ஆண்டு முதல் தனது நிலத்தை மீட்டு தரக்கோரி காவல் நிலையம், ஊராட்சி அலுவலகம், தாலுகா அலுவலகம், ஆட்சியர் அலுவலகம் என ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கி மனு அளித்துள்ளார். ஆனால் எந்த மனுவிற்கும் பதில் கிடைத்த பாடில்லை. அதற்குள் ஆக்கிரமிப்பாளர் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு தற்போது வீடு முடியும் தருவாயில் உள்ளது. இதனால் செய்வதறியாது தவிக்கும் சந்தியாகுவின் மனைவி ஆரோக்கிய விமலா கிரேசி ஆட்சியர் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு வந்து சாவதை தவிர வேறு வழியில்லை என ஆட்சியரிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய விமலா கிரேசி 3 பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தனக்கு வழங்கப்பட்ட நிலத்தை மீட்டெடுக்க படாத பாடுபட்டு வருகிறார். ஆனால் எந்த இடத்திலும் அவருக்கு நியாயம் கிடைக்காத நிலையில் முதலமைச்சர் தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கண்ணீர் கோரிக்கை விடுக்கும் இந்த ஏழை தாய் வீடு கட்டி குடியேறும் நாளில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கதறுகிறார். தமிழக முதல்வர்கிட்ட நான் கேட்குறேன், உங்கள் கையை கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு இது நீதி வழங்கும்படி கேட்குறேன். நீங்களாவது எனக்கு நியாயம் செய்யுங்க, நீதி செய்யுங்க. மன உளைச்சலாக இருக்குது எனக்கு, இது பெரிய மன உளைச்சலில் இருக்கிறேன். இவருக்கு நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன்.